கார்த்திகையானும் கரிமுகத்தானும் கனலும் முக்கண் மூர்த்தியும் மோடியும் வெப்பும் முதுகிட்டு மூவுலகும் பூத்தவனே என்று போற்றிட வாணன் பிழபொருத்த தீர்த்தனை ஏற்தும். ராமானுஜமுத்தந்தாதி என்னும் பிரபந்தத்தில் திருவரங்கத் அமுதனார் ராமானுஜர் கண்ணனை எப்படி துதிக்கிறார், பகவானிடத்தில் எப்படி பக்தி பண்ணுகிறார்ங்கிறதை விளக்கமாக கூறுகிறார். வாணனுக்கும் கண்ணனுக்கும் சண்டை மூண்டது. அப்போது ஆறெல்லாம் கண்ணனை எதிர்த்து வந்தார்கள். கார்த்திகையானும் கரிமுகத்தானும் கனலும் முக்கண் மூர்த்தியும் மோடியும் வெப்பும் முதுகெட்டு இவர்கள் எல்லாரும் கண்ணனிடத்தில் எதிர்த்து நிற்க மாட்டாமல் புறமுதுகு காட்டு ஓடினார்களாம். அதிலே ஒத்தத்தரும் தள்ளி தூரப்போய் நின்று கொண்டு திரும்பி நின்று கண்ணனையே கேட்டார்கள், தேவரீர்தானே அடியோங்களையெல்லாம் படைத்தீர், என்னென்ன காரியத்தை எமக்குன்னு கொடுத்தீர், அப்ப எங்களுடைய பக்தர்களை நாங்க காப்பாத்தித்தான் ஆகணும், எங்களையே நீர் அடித்தால் அப்ப எங்க பக்தர்கள் எங்களை மதிக்கவே மாட்டார்களே, ஆகையால் நம்மை விட்டுவிட வேண்டும் என் இவர்களெல்லாம் வேண்டுகிறார்கள். கனலும் முக்கண் மூர்த்தியும் மோடியும் வெப்பும் முதுகிட்டு மூவுலகும் பூத்தவனே என்று போற்றிட வாணன் பிழை பொறுத்த. கடைசியார் பாணாசுரன் பண்ணின பிழையை கண்ணன் பொறுத்தருளினார். அப்படிப்பட்ட தீர்த்தன் புனிதன் கண்ணன். தீர்த்தனை ஏத்தும் புனிதனான கண்ணனை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார் ராமானுஜர். அவனிடத்திலே பக்தியோடு இருக்கிறார் ராமானுஜர் என்று திருவரங்கத்தமுதனாருடைய போஷரம். இப்ப நாம 63வது அத்தியாயத்துக்கு சென்றுள்ளோம். 10வது ஸ்கந்தம் 63வது அத்தியாயம் பரமசிவனுக்கும் கண்ணனுக்கும் சண்டை. அப்போது ஒத்தொத்தராக எதிர்த்தார்கள். அவரவர்கள் புறமுதுகிட்டு ஓடினார்கள். சண்டையின் போது பகவான் ஜிர்மணாஸ்திரம்னு ஒரு அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணார், மோகனாஸ்திரம்னு ஒரு அஸ்திரத்தை விட்டார். இந்த ரெண்டு அஸ்திரங்களுக்கு யாது பயன்? மோகனாஸ்திரத்தை விட்டா அங்க இருக்கிறவ மொத்த பேரும் மயக்கமா செறிஞ்சிடுவா. ஜிர்மணாஸ்திரத்தை விட்டால் அவரவர்கள் கொதிச்சென்று துடிக்க ஆரம்பிச்சிருவா. என்ன பண்றோம்னே தெரியாம பதறி போய் துடிக்கிற மொழியோ, அதை போல ஒன்றுதான் ஜிர்மணாஸ்திரம். இந்த அஸ்திரங்களை எய்து பரமசிவனார் உட்பட எல்லாரும் மயக்கமுறச் செய்து கண்ணன் மேற்கொண்டு பாணாசுரனை நோக்கி போனான். கிருஷ்ணமப்யத்ரவத் சங்கே ரதி ஹித்வைவ சாத்யகம் தனுஷ்யா கிருஷ்ண யுகபத் பாணஹா பஞ்சசதானிவை. அப்போது பாணாசுரன் தன்னுடைய 1000 தோள்களாலே 500 வில்லுகளை எடுத்துக்கொண்டு ஓரொரு வில்லிலும் 2-2 அம்புகளை பூட்டி எய்தான். ஆனால் அவனுடைய தேர் அவனுடைய வில் அனைத்தையும் முறித்தார் கண்ணன். அவனை கொல்ல போகிற தருணம் அப்ப பார்த்து பாணாசுரனுடைய தாயார் உடம்பில் துணி இல்லாமல் தலைவிரி கோலமாக கண்ணனுக்கு முன்னே வந்து நின்று ஓலமிட்டு அழுதாள். அவளை பார்க்காமல் கண்ணன் முகத்தை திருப்பி கொண்டார். அந்த நிமிஷத்தை பயன்படுத்தி கொண்டு பாணாசுரன் தப்பித்து தன் ஊருக்குள் ஓடிவிட்டான். அப்போது பெரிய கிருத்தியை ஜுவரம், அதாவது அது ஒரு சக்தி, ஒரு பேயை ஏவி விடுறதுன்னு சொல்ல முடியும், அதை போல சக்தியை ஏவுவார்கள். அதைத்தான் இந்த பாசுரத்தில் கூட கனலும் முக்கண் மூர்த்தியும் மோடியும் வெப்பும் முதுகிட்டு காளி தேவத்தை வெப்பு தேவத்தை மோடி தேவத்தை இவர்களெல்லாம் சேர்ந்து கண்ணனை எதிர்த்து வந்தனமா. கண்ணன் அவர்களை பார்த்து கேட்கிறார், என்னிடத்துல பக்தியை வளர்க்கறதுக்குத்தானே நீங்கள் இருக்கீர்கள், மக்களுக்கு நல்ல உபதேசம் பண்ணி எல்லாரும் கிருஷ்ணனிடத்துல பக்தி பண்ணுங்கோ, எல்லாரும் கண்ணன் திருவடிகளில் சரணம் பண்ணுங்கோ என்று சொல்றதுக்குத்தானே உங்களை படைத்தேன், அதை விட்டுட்டு நீங்களே தமோ குணத்தோடே ரஜோகுணத்தோடே என்னை எதிர்த்து நின்றால் அப்புறம் எப்படி மக்களுக்கு உபதேசம் பண்ண? இப்ப உங்களுக்கு சாபம் கொடுக்குறேன், யாரான கிருஷ்ண பக்தன் ஒருத்தன் உங்களிடத்துல போய் நின்றுண்டானா, இதை போல நீங்க நடந்துக்கிறத பார்த்து தெரிஞ்சுட்டானா, 12 வருஷம் சம்பாதிச்ச கிருஷ்ண பக்தி 1 நிமிஷம் உங்களால வீணா போட போறது என்று கண்ணனே சாபமிட்டு இருக்கிறார். அப்ப அவ்வளவு ஜாகிரதையாக இருக்க வேண்டும். தமோகுண தேவத்தை ரஜோகுண தேவத்தை இவர்களிடத்துல நெருங்கும் போதே நாம ஜாகிரதையா இருக்கணும். சத்துவகுணத்தை வளர்த்து கொள்வதற்குத்தானே நாம் இருக்கிறோம். அப்ப கண்ணனுக்கு கோபம், ஒத்தொத்தரா விரட்டி விட்டுடுறார். தன்மாதா கோட்டரா நாம நக்னா முக்த சிரோருகா புரோவதஸ்தே கிருஷ்ணஸ்ய புத்திர பிராணரீட்சையா. தம் பிள்ளையை காப்பாத்தி கொடுக்கணுங்கிறதுக்காக பாணாசுரனுடைய தாயாருக்கு கோட்டரான்னு பேர். அவள் தான் தலைவிரி கோலமாக வந்து நின்னாள். பாணாசுரன் தப்பித்து போனான். அப்ப ஒரு ஜுவரம் கிருத்திய ஒரு பெரிய பூதம், அதை பரமசிவனார் ஏவி விடுகிறார்.
அதுக்கு மாகேஸ்வர ஜுவரம்னு பேர். அது தன் சக்தியெல்லாம் திரட்டி கொண்டு கண்ணனை எதிர்த்து வந்தது. அப்ப பகவான் விஷ்ணு ஜுவரம் வைஷ்ணவமான ஜுவரத்தை அதை எதிர்த்து ஏவி விட்டார். ரெண்டுத்துக்கு சண்டம் உண்டது. மாகேஸ்வர ஜுவரத்தை விஷ்ணு ஜுவரம் ஜெயித்தது. பானஸ்ச தாவது விரத சின்ன தன்வாவிசத் புறம் வித்ராவிதே பூதகணைகி ஜுவரஸ்து த்ரிசிராஸ் த்ரிபாது அபியதாவத தாசார்கம் தஹன்னிவ திசோ திச. அப்போ அந்த ஜுவரம் ரெண்டுத்துக்கு சண்டை ஏற்பட்டு வைஷ்ணவமான ஜுவரம் ஜெயித்தது. மூன்று தலைகளோடு இருந்த மாகேஸ்வர ஜுவரம் அது தோற்று போய் தன்னை காப்பாற்றி கொள்ளணுங்கிறதுக்காக கண்ணன் காலில் வந்து விழுந்தது. விழுந்து கண்ணனையே ஸ்தோத்திரம் பண்றது. நமாமி த்வானந்த சக்தி பரேசம் சர்வாத்மானம் கேவலம் யத்தி மாத்திரம் விஸ்வோத்பத்தி ஸ்தான சம்ரோதகேது யத்த பிரம்ம பிரம்மலிங்கம் பிரசாந்தம். உலகத்தையே படைப்பவராய் காப்பவராய் தன்னிடத்திலே இழுத்து கொள்ளுபவராக இருக்கும் அனந்தனான அதீத சக்தி படைத்தவனான நீர் நாராயணன் உம்மை மறைத்து கொண்டு கண்ணனாக பிறந்திருக்கிறீர். இது தெரியாமல் நாங்கள் அத்தனை பேரும் தவறிழைத்து விட்டோம். எங்களை மன்னித்து விட வேண்டும். பகவான் ஸ்ரீமன் நாராயணன் பரதேவதை அதீத சக்தி படைத்த அனந்தன் ஜகத்துக்கே காரணம். அப்படி இருக்கிற பெருமானை பற்றி தெரிஞ்சுக்காமல் அவர் ஏதோ கண்ணனை அவதரிச்சாருங்கிறதுக்காக தப்பு பண்ணிவிடலாமா? ஒரு மனித உடம்போட பகவான் அவதரித்தது எதற்காக? நம்மால சுலபமா அவரோட சம்பந்தப்படுத்திக்க முடியுங்கிறதுக்காக. அப்படியே அங்க இருக்கிற மாதிரி இறங்கியிருந்தாலோ வேற திருமேனியோட வந்திருந்தாலோ நம்ம ரிலேட் பண்ண முடியாது. நம்ம ஆட்டம் இருக்கிறவரோட தான் நம்ம சுலபமா பழகுவோம். அதுக்காக கண்ணன் மனித உருவத்துல வந்தார். ஆனா அதுக்குன்னு நம்ம மனிதனேன்னு முத்திர குத்திட்டோம்னா அந்த தப்பதான் இவ எல்லாரும் பண்ணிட்டா. இப்போ அதை புரிந்து கொண்டு மாகேஸ்வர ஜுவரம் ஓதுகிறது. காலோ தெய்வம் கர்மஜீவா சுவாவோ திரவியம் க்ஷேத்திரம் பிராண ஆத்மா விகாரா தத் சங்காத பீஜரோக பிரவாக ஸ்தன்மாயைஷா தன் நிஷேதம் பிரபத்தியே. நீ மாயையால எல்லாரையும் கட்டுப்படுத்தி வச்சிருக்காய். ஆனவன் பத்னி புத்திரன் நிலம் நீச்சு வீடு ஐஸ்வர்யம் இதிலேயே உழன்று கொண்டிருக்கிறானே தவிர இதத்தனை அனித்யம்னு தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறானே. எப்ப எங்க பார்த்தாலும் சரி இந்த பணத்தாசையில இவர்கள் இப்படி பண்ணிவிட்டா அந்த பணத்தாசையால அப்படி பண்ணிவிட்டார்கள் கொலை கொள்ளை என்னென்னமோ எப்ப செய்தித்தாளை பிரிச்சாலும் பணத்தாசையால நடக்கிற குற்றங்கள் என்ன இது என்னங்கிறதுக்காகத்தான் இந்த ஜுவரம் இப்ப கண்ணனிடத்துல சொல்றது. உன்னுடைய மாயால நன்னா லோகத்தை கட்டி வச்சிருக்கே இது நல்ல விளையாட்டா இருக்கு. இந்த ஆசைகளிலிருந்து எவனொருத்தன் விடுபட்டு இதத்தனை அனித்தியமான ஆசை இதுல பர்மனண்டே இல்லையே எல்லாமே டெம்பரரியாச்சே நம்ம ஒண்ணு இது எல்லாத்தையும் எடுத்துன்னு போட முடியாது. நான் இப்போ ஒரு 100,000 ரூபாய் சம்பாதிச்சு வச்சிருக்கேன் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன் சுவாமி. ஆகையால் நான் பரமபதித்து இங்கிருந்து வைகுந்தத்துக்கு போறச்சே அங்க கொஞ்சம் வசதி வாய்ப்பு பண்ணிக்கணும். இடம் தலை எப்படி இருக்குன்னு தெரியாது. அதனால சம்பாதிச்ச 100,000 ரூபாய் கூட எடுத்துன்னு போறேன்னா ஒன்னே எடுத்து போக முடியாது. எதையா இருந்தாலும் இங்கேதான் விட்டுட்டு போக முடியும். இவ்வளவு என்ன நம்ம கூடவே இருந்த உடம்பையே எடுத்துன்னு போக முடியாது. இந்த சரீரமே கீழே விழுந்துட்டு அப்புறம் தான் போக போறோம். அப்படி இருக்கிறச்சே பண காசு எடுத்துன்னு போக முடியுமா? நம்ம சரீரமே எக்ஸ்ட்ரா பேக்கேஜ். அதனாலதான் பெருமாள் அதை அப்பவே தள்ளி விட்டுட்டார். அப்படி இருக்கிறச்சே மத்த சொத்தை எடுத்துட்டு போய் ஏதாவது லாபம் இருக்க போறதா? இந்த எண்ணம் புரியாமல் தவித்து கொண்டிருக்கிறோம். இது என்னைக்கு புரிஞ்சுப்பட போறதோ எத்தனை துணிமணியை வச்சு நம்ம போட்டுக்க முடியும்? எத்தனை ஒரு 10 வேட்டி வச்சுக்கலாமா 20 வேட்டி வச்சுக்கலாமா? வாழ்க்கை வாழற ஒரு ஒரு நாள் வேட்டி கட்டிண்டா கூட எத்தனை இருந்துட போறது? அதுக்கு மேல சேர்த்து பிரயோஜனம் இல்லை. நாம் படுத்துக்கிறது 6 அடிக்கு 3 அடி தான் படுத்துக்க முடியும். அதுக்கு மேல இடம் இருந்து பிரயோஜனம் இல்லை. மிஞ்சி போனா கை இருந்து வாயில் எடுத்து போட்டாகணும். நாக்கு இருந்தா தான் சுவை தெரிய போறது. ஏன்னா ஆர்டிபிஷியல் நாக்கு தங்கத்துல வச்சு விட முடியுமா? இல்ல கையை மாத்தி தங்கத்துல கை பண்ணிக்க முடியுமா? எதை செய்ய முடியும்? அப்ப நாம நினைச்சு உழன்று கொண்டிருக்கிறோமோ இல்லையோ அதைத்தான் இந்த ஜுவரம் கண்ணனிடத்துல சொல்றது. இப்படி மனிதர்கள் எல்லாம் எதையோ நினைத்து எதற்கோ ஏங்கி எந்த பேராசையிலோ உழன்று இருக்கா? நீ ஆனா சிரித்த சிரிப்பு மாறாம இருக்கே. ஒரு நிமிஷம் அவர்களுக்கு அனுகிரகித்து நீ யாருங்கிறத அவர்களுக்கு புரிய வச்சுட்டியானா ஓ நாங்க அத்தனை பேரும் உனக்கு தொண்டர்கள்னு தெரிஞ்சுன்னு ஒழுங்கா இருந்துட மாட்டாடா? அதை உடனே நீ செய்யக்கூடாதான்னு ஜுவரம் கேட்கறது. கண்ணன் சொன்னார் அந்த சக்தியைத்தான் உனக்கு நான் ஞானம் கொடுத்துருக்கேனே. நீயா யோசித்து சுதந்திரமா யோசித்து எனக்கு நீ சொத்துன்னு தெரிஞ்சுக்கோ. அதுதான் உனக்கு கொடுக்கப்பட்ட சேலஞ்சு. நம்ம ஒத்தொத்தருக்கும் பெருமாள் ஒரு விளையாட்டை கொடுத்து ஒரு சேலஞ்சு கொடுத்துருக்கார், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோ. என்னன்னா பெருமாள் நமக்கு சுவாமின்னு நாம தெரிஞ்சுக்கணும். அது எதுக்கு சுவாமி அவரே சொல்லக்கூடாதா? சட்டுன்னு நம்ம புத்திக்குள்ள புகுந்தோ மனசுக்குள்ள புகுந்தோ நான் தான் உனக்கு சுவாமி நல்லா புரிஞ்சுக்கோ. ஒரு ரீசெட் பண்ணக்கூடாதா? அப்பப்ப ஏதேதோ எக்யூப்மெண்ட்லாம் வச்சிருக்கோம் ரீசெட் அப்படின்னு போட்டால் எல்லாம் ரீசெட் ஆகிடுறது இல்லையா? இப்போ நம்ம புத்திக்குள்ள புகுந்து ரீசெட்
நீ இனிமே யாரோ நினைச்சுக்காதே, பெருமானுக்கு தொண்டன் நினைச்சுக்கோ. ஏன் ரீசெட் பண்ண மாட்டேங்கிறார்? நம்ம ஒரு பொருளா அவர் நினைக்கிறது இல்லை, நம்மளை ஒரு ஜீவாத்மாவா மதிக்கிறார். அதனாலதான் நீ ரீசெட் பண்ணிக்கோங்கிறார். அவரா ரீசெட் பண்ண மாட்டார், நாமத்தான் ரீசெட் பண்ணிக்கணும். அதைத்தான் இந்த ஜுவரத்தனோடத்துல கண்ணன் போய் சொல்ல போறார், நான் என்னுடைய மாயால கட்டுப்படுத்தி வச்சிருக்கேன்னு சொல்லாதே. உங்க ஒத்தொத்தருக்கும் அறிவு கொடுத்துருக்கேன், சாஸ்திரம் கொடுத்துருக்கேன், அதை படிச்சு பார்த்து என்னை எதிர்க்க கூடாது, எனக்கு தொண்டன்னு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதை தெரிஞ்சுக்காமத்தான் நாம் உழன்று கொண்டிருக்கிறோம். அன்யுன்மார்கானு ஹிம்சையா வர்த்தமானான் ஜன்மை தத்தே பாரஹாராய பூமியே, இந்த பூமியினுடைய பாரத்தை தவிர்ப்பதற்காக நீ பிறந்தாய். இது தெரியாமல் உன்னை மனித உருவத்துல பார்த்துட்டு நாங்கள்லாம் மயங்கி இருக்கிறோம், தவறிழைத்தோம், மன்னித்தருள்வாய்னு வேண்ட. தப்புகள் எல்லாத்தையும் மன்னிச்சார் பெருமாள். அதுக்கப்புறம் அந்த கிருத்தேக்கு ஜுவரத்துக்கு ஒரு வரம் கொடுக்கிறார் பாருங்க. திருஷிரஸ்தே பிரசன்னோஸ்மி வேத்துதே மஜ்வராது பயம், என்னுடைய வைஷ்ணவ ஜுவரம் இனிமே உன்னை ஒண்ணும் பண்ணாது. அதோட மட்டுமல்ல, யாரெல்லாம் நானும் நீயும் பேசிக்கொண்ட இந்த பேச்சுவார்த்தை, இப்ப இத்தனாடி இந்த ஜுவரமும் கண்ணனும் பேசிந்து கேட்ட கேள்வி சொன்ன பதில் பார்த்தோம் இல்லையோ, இந்த பேச்சுவார்த்தை யாரெல்லாம் தெரிஞ்சுக்கிறானோ, யோனோ ஸ்மரதி சம்பாதம் தஸ்ய தத் ந பவேத் பயம், அவனுக்கு ஜுவரத்தாலே பேயாலே பிசாச்சத்தாலே பூதத்தாலே ஏற்படுற பயமத்தனை இருக்காது, இந்த பயமத்தனை அவர்களுக்கு போயிடும். அப்ப ஜுவரத்தை கண்ணன் ஓட விரட்டினார். பூத பிரேத பிசாச்சங்கள் ஏதும் கிருஷ்ண பக்தரிடத்துல அண்டாது, அவர் ஓட்டி விட்டார். இந்த கதை யார் தெரிந்து கொள்ளுகிறானோ அவனுக்கு எந்த பயமும் பிடிக்காது, அவனுக்கு எந்த ஜுவரமும் பிடிக்காது என்று கண்ணன் அவனுக்கு சொல்லிட்டு, தத்தோபாகு சகசிரேண நானாயுத தரோசுரஹ முமோச பரம குருத்தஹ பாணான் சக்ராயுதே நிருப. அதுக்கப்புறம் பாணாசுரனுடைய சண்டை மூண்டு தன்னுடைய சக்ராயுதத்தால் அவனுடைய 996 கைகளை வெட்டி விட்டுட்டார். மிச்ச 4 கை வச்சுட்டார். எப்படி அவனுடைய மகளைத்தான் கல்யாணம் பண்ணி கூட்டின்னு போய் ஆகணும், வரச்சேவே அழுதுண்டு நாட்டு பெண் வீட்டுக்கு வரலாமா? மேல சம்பந்தியா போறவர் அவருக்கு போய் உயிர்கொலை செய்யலாமா? மேல அவருடைய தகப்பனாருக்கு அவர் கர்மம் பண்ண வேண்டாமா? தகப்பனார் வேற யாரும் இல்லையே, பலின்னா பலி யாரும் இல்லையே, பிரகலாதனுக்கு பேரன்னா. அப்ப அந்த குலத்துல உதித்தார கொல்ல மாட்டோம் பகவான் சொல்லியிருக்கார், கொல்லாம விட்டுட்டார். இப்ப ஏற்பட்ட பிரகலாதன் போன்ற பிதற்களுக்கு இவர் சாத்தம் தர்ப்பணம் பண்ணணும்னா கை வேணும் இல்லையோ, தன் பக்த பிரகலாதனுக்கு ஒரு சாத்தம் நடக்கணும், மகாபலி பிள்ளை சாத்தம் பண்ணணும், அதற்காகத்தான் கைகளை மிச்சம் வைத்தார்னு சொல்லுவார்கள். அப்ப ருத்ரனார் பகவான ஸ்தோத்திரம் பண்றார், துவம் ஹி பிரம்ம பரஞ்சோதிஹி கூடம் பிரம்மணி வாங்மயே, நீயே பிரம்மம் பரமமான ஜோதிஸ்ஸு நீ, எம் பஷ்யந்தமலாத்மான ஆகாசம் இவ கேவலம், அனைத்திடத்தும் எப்படி ஆகாயம் பறந்து விரிந்திருக்கிறதோ கண்ணனே நீ அதே போல அனைவருக்குள்ளும் விரிந்திருக்கிறாய். துவமேக ஆத்யஹ நீ ஒருவன், நீதான் பழையவன், புருஷா அத்விதீய ஸ்துரியா நீயே புருஷோத்தமன், உனக்கு நிகரானவனோ மேம்பட்டவனோ இல்லாதவன். சதுருக் ஹேது ஹேதுரீஸ்வரா பிரதீயசேதாபி யதாவிகாரம் ஸ்வமாயா சர்வகுண பிரசித்தியை, உன்னுடைய மாயைதான் இந்த உலகமே சுத்தி வருகிறது, உன்னால் நான் பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறேன். பரமசிவனார் பிரம்மாவனுடைய பிள்ளை, பரமசிவன் கண்ணனிடத்துல பிரார்த்திக்கிறார், நமக்கு சம்ஹார கடவுள்னு பதவி கொடுத்திருக்கீர், அதை நான் பார்த்து கொண்டு வருகிறேன், இனியும் செவ்வனே செய்வேன், நீயே ஆதி புருஷன் என்னவரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு, என் மாயா மோஹித தியா புத்திரதார கிருகாதிஷு உன்மஜ்ஜந்தி நிமஜ்ஜந்தி பிரசக்தா விருஜினார்ணவே, உலகத்து மக்கள் எல்லாம் ஜீவனத்துக்கு வழி தேடுறாளே தவிர உஜ்ஜீவனத்துக்கு வழி தேடலையே. பரமசிவனார் ரொம்ப அழகான ஒரு கருத்து சொல்ல போறார், நாம எல்லாம் ஜீவனத்துக்கு வழி தேடுறோமா உஜ்ஜீவனத்துக்கு வழி தேட மாட்டேங்கிறோமா? இப்ப அவர் என்ன சொல்றாருங்கிறத சற்று நிதானமாக பார்க்க வேண்டும், அடுத்த நாள் பார்ப்போம்.